வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் மாவு அரைக்காமல் ஈஸியாக டேஸ்ட்டாக இன்றைக்கி தக்காளி தோசை பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு பிழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரவை, 1/2 கப் கோதுமை மாவு. கோதுமை மாவுக்கு பதில் நீங்கள் மைதாவும் சேர்த்துக்கலாம். அரைச்ச தக்காளி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஜார் கழுவுன தண்ணியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து கரைச்சிக்கலாம். இன்னும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தேன். உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பெருங்காய பவுடர் சேர்த்தேன். பெருங்காய வாசனை பிடிக்கலைன்னா அரைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தக்காளி அரைக்கும்போது நல்லா கரைச்சாச்சு. தோசை மாவோடவே தின்னாக இருக்கட்டும். இதை மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து தோசை ஊற்றலாம். 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்த தக்காளி விழுதோடு சேர்ந்து இந்த மாவு 1/2 மணி நேரம் ஊறினாதான் தோசை நல்லாயிருக்கும். இப்போ தோசையை ஊற்றிடலாம். தோசைக்கல் பட்டு சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிடலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த தோசை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம மாவு அரைக்கவும் தேவையில்லை. உடனே ரெடி பண்ணிடலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது கலர். நீங்கள் வந்து கல் ரொம்ப சூடாகாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தோசையை ஊற்றணும். ரொம்ப கல் சூடானதுக்கப்புறம் ஊற்றினோம்னா தோசை வந்து அடியில் கருகி போயிடும். தோசைக்கு வந்து நான் இப்போ நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றினேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் விட்டு சுட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சட்னி வச்சும் தொட்டுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சக்கரை இந்த மாதிரி வச்சு கூட தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்துச்சு, எடுத்துடலாம். கலர்ஃபுல்லான தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தோசை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மொறுமொறுன்னு கலர்ஃபுல் தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.